எனக்கு தெரியும். 18 என்றால் என்ன? சரியாக சொல்லுங்கள். 18 18 எல் 18 18 லட்சம். சிஎஸ்கே என்றும் அழைப்பார்கள். அது நீங்கள் நினச்சிக்காதீங்க, இவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக 100 அடிச்சிருப்பார்னு. சத்தியமா இல்லை, இவருக்கும் கிரிக்கெட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா கண்ணைத்தானே கார்ஸ்பே கிங் என்று அழைக்கப்படும், சாரி மக்கள் அனைவராலும் கார்ஸ்பே கிங் என்று அழைக்கப்படும் நமது ஓல்டி. ஓல்டி வாங்க. வணக்கம் வணக்கம், ஒரே நிமிஷம் வணக்கம் சொல்லிடுறேன். வணக்கம் 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 வணக்கம். ஓல்டி வணக்கம். ஓல்டி நீங்கள் எப்போ முத முதல்ல பப்ஜி விளையாட ஆரம்பிச்சிங்க? பப்ஜி ஒரு சீசன் 2 இருக்கும்போது. சீசன் எப்படி, எது 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 வந்து இத வந்து எதை பார்த்து நீங்க பப்ஜி விளையாண்டீங்க? ஆல்ரெடி நான் பப்ஜி பிசி விளையாடிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் அது எமுலேட்டர் வந்து பார்த்தேன். எமுலேட்டர்ல வந்து ரெடி பார்த்தேன். ஈஸியா இருந்தது. ஓகே. 6:30 மேட்ச்ல டின்னர். ஓகே. அப்படியே சீசன் 2 ல ஸ்டார்ட் பண்ணி. ஓகே. அப்படியே எல்லாம் ஆரம்பிச்சோம். நீங்க இதுக்கு பப்ஜிக்கு முன்னாடி என்ன கேம்லாம் உங்களுக்கு மிகவும் விருப்பமா நீங்க விளையாண்டுருக்கீங்க? CS:GO, PUBG, PC. ஓகே. ரெண்டு தான் ஆடிட்டு இருப்போம் மோஸ்டா. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் யூடியூபே பிரபலமாகாத சமயத்தில் கூட நீங்க ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருந்து 1 ரூபாய் பேடிஎம்மை வச்சு பல பேருக்கு சூத்து அடிச்சிருக்கீங்க அப்படின்னு அனைவராலும் அறியப்பட்டவர் நீங்க. அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் எங்களுக்காக ஷேர் செய்யுங்க. அது நம்மளை யாரா எதிர்த்தா அவங்கள எதிர்த்து போயிடலாம். இந்த பாலிசியில தான் இருந்தேன். அப்படி அப்படி மற்றபடி டெய்லியும் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு ரெகுலரா ஸ்ட்ரீமரா தான் இருந்தேன். அவ்வளவுதான். அப்போ யூடியூபே பிரபலமாக சமயத்துல உங்களுக்கு 1000 வியூஸ், உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், ஸ்ட்ரீமிங்னால என்னன்னு தெரியாத போது நீங்க ஒரு எங்க எல்லாரோட முன்னோடியா இருந்தீங்க. அப்போ நீங்க எப்படி உணர்ந்தீங்க உங்களை? அப்போ நாங்க வந்து ஒரு 4-5 பேர் ரேட் இருப்போம். அதே மாதிரி 4 பேரும் ஸ்ட்ரீம் பண்ணி அப்படியே ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். நீங்க உங்களுக்கு வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் ரெக்கார்டிங் பண்ணி போற மாதிரி விளையாடிட்டு இருந்தோம் ஜாலியா லைவ்ல. ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கஞ்சிக்கு லாட்ரி, கைக்கு பேட்டரியா அப்படின்னு கேக்குற மாதிரி அவங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும் போது உங்ககிட்ட மட்டும் எப்படி இத்தனை கோடி ட்ரெஸ்ஸு, கலர் கலராக ட்ரெஸ்ஸு, மின்னல் வரும் எமோட்டு, ஆர்பிக்கே வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு பல கோடி பேருக்கு மத்தியில் நீங்கள் மட்டும் இப்படி மினுக் மினுக்காக இருக்கீங்களே, அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? லைக் இப்போ இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி? அது ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா கேம்ஸ்க்கும் நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஓகே. ஃபார்மில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு, CS:GO எல்லாத்துலயும் வாங்குறதுனால இதுல அப்படி அடிக்ஷன் ஆயிடுச்சு. அப்படி அப்படி இது வரைக்கும் நீங்க பப்ஜிக்காக எத்தனை எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. தோராயமா கை விட்டு என்ன பண்ணாலும் அட்லீஸ்ட் காலை விட்டாது எண்ணி சொல்லுங்க எவ்வளோன்னு. ஒரு சீசன் தெரியல எனக்கு, கரெக்டா தெரியல. சும்மா சொல்லுங்க, நான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதான்ப்பா, அதான் இழுத்து விட போறாங்களே. கை கடையே மூண பிறகு கடைக்கு எவ்வளவு செலவு பண்ணு சொல்றதுல என்ன ஒரு இது இருக்கு சொல்லுங்க கேப்போம். ஒரு 18 வச்சுக்கீங்க. 18 வச்சுக்கணும். 18 ரூபாயா? 18 ரூபாயா? சொல்லுங்க எவ்வளவு சொல்லுங்க. அதான் 18 நீங்கள் 18 வயது நிரம்பியவர் என்று எனக்கு தெரியும். 18 என்றால் என்ன? சரியாக சொல்லுங்கள். 18 18 லட்சம். ஆமாம் வரும் ப்ரோ. அருமை அருமை அருமை. இவ்வளவு பணம் எப்படி உங்களால், நீங்கள் எப்படி அவ்வளவு வந்து உங்களுக்கு கேம் மேலே ஒரு ஆர்வம் பிடிக்குமா என்ன? ஆமாம் வரும். அருமை அருமை அருமை. பரவாயில்லை. சில பேர் பல பேர் வந்து பல இதை செலவு பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எதுவும் தப்பு நீங்கள் பண்ணலை, அதனால தட்ஸ் குட். தப்பு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் சற்று குறைத்து கொள்ளலாம் என்று இனிமேல் வரும் கேமிலும் இதே மாதிரி இருப்பீங்களா? ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணு. ஓகே ஓகே.
உங்களுடைய மிஸ்டர் மித்திக் பட்டம் உங்களுக்கு எவ்வளவு கௌரவத்தையும் ஒரு மிதப்பையும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்கிறது சொல்லுங்க. இதுவா மிஸ்டர் மித்திக், ஆ எஸ் மித்திக் ஃபேஷன். சும்மா ஒரு டைட்டில், அவ்வளவுதான் டைட்டில். அதற்காக நீங்க செய்த 18 லட்சம் சும்மா ஒரு டைட்டில். ஆமா வரும் அருமை 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 அருமை. ஓகே, எப்போது நீங்கள் வந்து யூடியூபின் மீது அதிதீவிரமான ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுத்து யூடியூபில் நாம் அந்த சில்வர் பிளே பாஸ் பட்டன் என்று அழைக்கப்படும் அந்த சில்வர் கலரில் இருக்கும் கேனா புண்டை ஃப்ளேப்பை வாங்க வேண்டும் என்று எண்ணீர்கள்? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஓகே, யூ ஹாவ் பிளான்ட் எவ்ரி திங் பிஃபோர் இட்ஸ் எஃப் ஆல்ரெடி. இல்லையே, அதுவே வந்தது தான். இல்ல, ஓகே, டைம் உங்களுடைய பாஸ் ஸ்ட்ரீமர் வந்து டைம் பாஸ் சிங்கிள் ஸ்ட்ரீமர். பட்டன் நிறைய கொண்டு வந்துச்சு. அருமை அருமை. உங்களுடைய இந்த யூடியூப் பயணம் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறதா, இல்லை நீங்கள் ஏதாவது மிஸ் செய்து விட்டீர்கள், நான் இதை மாற்றி பண்ணியிருக்கலாம் என்று ஏதாவது உதாரணத்துக்கு நான் அப்போவே ஸ்ட்ரீம் பண்ணுறதை கண்ட்ரியூ பண்ணியிருக்கலாம், மதன் என்ற ஒரு பையன் வராமே இருந்திருப்பான், அவன் எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிடலாம் என்று மனதளவில் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? விட்ட கேப்பில் ஒருத்தன் கோல் போட்டு விட்டானே என்று என்றாவது உங்கள் மனதில் பிராண்டி இருக்கிறதா? இல்ல இல்ல இல்ல, இல்லை இல்லை. அதான் சொல்லிட்டேன், டைம் பாஸ் ஸ்ட்ரீமர், ஓகே அப்பப்போ ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே அதே நீங்க உடனே கூப்பிட்டு அது வந்துடலாம்னு பேச்சு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. வாட் அபவுட் அதோ குவாரண்டைன்ல சும்மா இருக்குமே, அது ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, இப்போது இருக்கும் பாட் ஸ்குவாட் உங்களுக்கு வந்து ஹாப்பியா, இல்லை அதில் ஏதாவது குறைகள் நிறைகள் ஏதாவது இருந்தால் நேயர்களுக்கு கூறுவோம். குறையா? குறையில் ஒன்றும் இல்லை ப்ரோ, குறை ஒன்றும் இல்லை. சரி, அடுத்த கட்டம் என்ன ஓல்டி? அடுத்த பப்ஜி பேன் ஆகிவிட்டது, பப்ஜியை நீங்கள் மிஸ் செய்கிறீர்களா? அடுத்த கட்டம் என்ன? பப்ஜி பேன் ஆனால் நல்லா தான் இருக்கும், பேன் ஆகலாம் நல்லா தான் இருக்கும். பேன் ஆனால் பிசி கேம்ஸ் ஆடுவாங்க அந்த ஜாலியாக. ஜாலியா? ஓகே. உங்களுக்கு பப்ஜியை விட வேற ஏதாவது கேம் பிடிக்குமா? அதர் தென் பப்ஜி வாட் கேம் யூட் லைக் மோர்? பப்ஜியை விட நான் சிஎஸ்கோ ஆடுவேன். ஓகே, அவ்வளோதான். ஆனால் சிஎஸ்கோ ஆடினா இந்த ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லையே, பார்க்க மாட்டாங்க. கேன் அவ்வளோதான் ப்ரோ, பார்க்க மாட்டாங்க. சரி, ஃப்ரீ ஃபயர் பாட் ஸ்குவாடில் நீங்கள் இணைவீங்களா? ஃப்ரீ ஃபயரா? ஆமாம், ஃப்ரீ ஃபயரா ஆடலாம். ஆனால் அங்கு சிஎஸ்கே என அழைக்கப்படும் கார்ஸ் பேக்கிங் அங்கு இல்லையே, நீங்கள் அதை மிஸ் செய்வீர்களா? அந்த பிசியில் எமுலேட்டர்லாம் தான் எனக்கு ஏகப்பட்ட டைட்டில் வந்துடும். ஓகே, சைபர் கிங் எடுத்துருவேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஆமாம் ஆமாம், நான் கூட உங்களை பழைய வீடியோலாம் ஒருத்தர் அனுப்பிச்சார் பார்த்தேன். அவ்வளோதான், நம்ம வேற லெவல் கேம் போனாங்க. எஸ் எஸ் எஸ். அப்போது நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கிங் என்று அனைவராலும் போற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று இப்பே ஒரு விதை போடுகிறீர்கள். இதை நான் கரெக்ட். அப்படி அப்படி. ஓகே, அருமை அருமை அருமை.